என்னுடைய மைனா திரைப்படம் டப்பிங் நடக்கிறப்ப நான் இந்த மியூசிக்கேருக்கு வந்தேன். சினிமாக்காரன்னாலே ஏதோ ஒரு அருவறுப்பா ஒரு பாவப்பட்ட உலகமா பார்க்குற ஒரு ஒரு வியூ இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே. சினிமாவை சம்பந்தப்பட்ட சில ஒரு ஆபாச சுவரொட்டிகளோ ஒரு தவறான ஒரு ஒரு செய்தியோ கேள்விப்படுறப்ப தயவுசெய்து ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. உலகத்தான் நம்ம கூட வேசின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அண்ட சராசரங்களின் கடவுள் அந்த பெண்ணை பார்த்து மகளேன்னு சொன்னார். இந்த மைனா திரைப்படத்திற்கான பிளஸ்ஸிங்க்கு காரணமே எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது, ஆபாசம் இல்லாமல் நேர்த்தியாக மிக உண்மையாக மனித உணர்வுகளை என்னால் முடிந்த அளவுக்கு அழகாக தைரியமாக எந்த ஆபாச பாடலும் இல்லாமல் எடுத்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கே ஒரு கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணதாசன் மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னோட வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. முதல் முறையாக கர்த்தரை அதிகமாக தெரிந்து கொள்ள ருசிக்க ருசிக்க என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் என்னை விட்டு வெளியே போச்சு. நான் கர்த்தருக்குள்ள வர நிறைய பாடுகளை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஜீசஸ் இஸ் த கிங்னு ஒரு கேப் போட்டு சினிமாக்குள்ள நான் சுத்திட்டு இருந்தேன். என்ன பைத்தியக்காரம் மாதிரி பார்ப்பாங்க. திருமங்கலம் பங்கு கிட்ட ஒரு பங்குல 20 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் என் லைஃப்ல. ஒரு கட்டம் என் பிள்ளை காலில் ஸ்கூலுக்கு போகணுன்ற பால் பாக்கெட் வாங்கன்றாங்க. ஒரு 7 ரூபா இல்லை பால் பாக்கெட் வாங்க. இதான் என்னுடைய கடைசி நிலை. 2 கிரேன் இண்டஸ்ட்ரியல் கிரேன் வச்சு தொங்க விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 நாள் ஃபைட்டர்ஸ் தலையில் நான் கை வச்சு ஜெபிச்சு தான் மேலே அனுப்புவேன் எல்லாரையுமே. 3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு 4வது நாள் ஒரு லாங் ஷாட் அந்த பஸ்ஸை கொஞ்சம் சாட்சி எடுக்கணுன்றப்ப அந்த கிரேன் இழுத்து அதை ஓவர் வெயிட்டில் இந்த மூணுமே மேலேருந்து கீழே விழுது. எல்லாரும் பார்க்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்ல ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 3 நாளைக்கு முன்னாடி அங்கே வேலை செய்கிறப்ப இது நடந்துருந்துச்சு. நான் 150 பேர் அதை சுற்றி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஹாலேலூயா. நம்முடைய வருகை தந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு பிரபு சாலுமன் அவர்கள் தன்னுடைய சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க் யூ ஜீசஸ். நான் வந்து 2010 என்னுடைய மைனா திரைப்படம் டப்பிங் நடக்கிறப்ப நான் இந்த மியூசிக்கேருக்கு வந்தேன். காலையில் வரைக்கும் இருந்துட்டு ஆண்டவரை நான் துதித்துட்டு இங்கேருந்து போனேன். ஆண்டவருக்கு பிடித்த விஷயம் துதிப்பது. ஹலலூயா. மீண்டும் என்னால் 2011 வர முடியல. என்னுடைய அடுத்த திரைப்படம் கும்கி என்ற திரைப்படம் ஷூட்டிங்கில் நான் மைசூரில் இருந்ததுனால வர முடியல. இந்த வருஷம் கர்த்தர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. முதல்ல நான் என்னுடைய இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணும், என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் பண்ணும். ஏன்னா என் படம் ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக அவங்க வந்து ஒரு டான்ஸ் போட்டாங்க இங்கே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி. நான் 1993 இந்த சென்னைக்கு வந்து உதவி இயக்குனராக என்னுடைய பணியை நான் ஆரம்பித்தேன். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். வழக்கமாக வந்து உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், என்னடா சினிமாக்காரன் வந்து என்ன சொல்லிட போகிறான், சினிமாக்காரனுக்கு என்ன தகுதி இருக்குது, சினிமாக்காரன்னாலே ஏதோ ஒரு அருவறுப்பாக ஒரு பாவப்பட்ட உலகமாக பார்க்குற உலகமாக ஒரு ஒரு வியூ இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே. முதல்ல அதை நான் உடைத்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, பிரதர் மோகன் சி லாசரஸ் ஏசு விடுவிக்கிறார் ஸ்தாபனர், அவர் வந்து என்னுடைய கொக்கி திரைப்படத்தை வந்து 2005 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பார்த்துட்டு யாரோ ஒரு கிறிஸ்துவ சகோதரர் சினிமாக்குள்ளே இருக்காருன்ட்டு அவர் என்னை அழைத்து பேசி, பிரதர் கர்த்தர் வந்து சினிமா மக்கள் இந்த மீடியா பர்சன்ஸுகளுக்கு மத்தியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்லாம் நடத்தணுன்ற ஒரு ஆவலை தெரிவித்திருக்கிறார், நான் செய்யணும்னு நினைக்கிறேன்றப்ப எங்களால் முடிஞ்சது நாங்கள் எல்லாரும் கூட நின்று 2006 எல்லா மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த விஜயா பார்க் ஹோட்டலில் ஒன்லி ஃபார் சினிமா பீப்புள், மேக்கப் மேன், லைட் மேன்ஸு, ஸ்டண்ட்மேன்ஸு, டான்சர்ஸு, கேமராமேன், இப்படி எல்லாரையும் அழைத்து ஒரு 140 பேரோடு நாங்கள் கர்த்தர் கிருபையோடு இந்த ஜபக்கூட்டத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 2010 இந்த 11ஆம் ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இப்போ கூடி வர ஆரம்பிச்சிட்டோம் உள்ளார. ஹாலேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்காரு. போன வருஷம் அதாவது இந்த கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ்லேருந்து பிரபு சார்லேருந்து எல்லா எங்களால் முடிஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் வந்து கர்த்தர் கூட இருந்து அவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போனாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை சம்பந்தப்பட்ட சில ஒரு ஆபாச சுவரொட்டிகளோ ஒரு தவறான ஒரு ஒரு செய்தியோ கேள்விப்படுறப்ப தயவுசெய்து ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. அவங்களுக்காக அவங்க பேரை எழுதி வச்சு தயவுசெய்து ஜெபிங்க. இதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. யாரும் ஒதுக்கிடாதீங்க சினிமாக்காரர்களை. கர்த்தர் 2000 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் அவர் வந்து ஒரு ஒரு வேசியை வந்து ஒரு ஊரே துரத்திட்டு கல் எரிஞ்சிட்டு வரப்ப கர்த்தர் முன்னாடி வந்து அந்த பெண்மணி விழுகிறாங்க. விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒன்றுமே சொல்ல அவங்கள பார்த்து கேட்குறாரு, உங்களெல்லாம் பாவம் செய்யாதவங்க முத கல் எடுத்து அவங்க மேலே எறிங்கன்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், எல்லாருமே கல்ல கீழே போடுறாங்க, திரும்பி போகிறாங்க. உலகத்தான் நம்ம கூட வேசின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அண்ட சராசரங்களின் கடவுள் அந்த பெண்ணை பார்த்து மகளேன்னு சொன்னார்.
ஸோ அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நம்ம கிட்ட வரணும். யாரையும் நாம் உதாசீனப்படுத்தி பேசிடக்கூடாது. யாரையும் குற்றவாளின்னு சொல்ற தகுதி யாருக்குமே கிடையாது. இதை நாங்கள் இன்னும் ஆச்சரியமா சொல்ல போனா, இந்த மைனா திரைப்படத்திற்கான பிளஸ்ஸிங்க்கு காரணமே எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது, ஆபாசம் இல்லாமல் நேர்த்தியாக மிக உண்மையாக மனித உணர்வுகளை என்னால் முடிந்த அளவுக்கு அழகாக தைரியமாக எந்த ஆபாச பாடலும் இல்லாமல் எடுத்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்றது உண்மை. நாம் எந்த தொழில் செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி செய்கிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சினிமாவில் ஒரு டெஸ்டிமோனியாக நான் இருக்கிறது காரணம் என் தேவாதி தேவன். இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன்ற பிரதர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் சொன்னார், என்னோடய ஏசு மை ஜீசஸ் அவர் தான் எல்லாமே. இன்றைக்கி நான் வந்து உயிரோடு நிற்கிறதுக்கு காரணமே என் தேவன் தான். ஹாலலூயா. இந்த 93rd சென்னைக்குள்ளே வந்தேன். ஒரு உதவி இயக்குனராக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. நான் ஒரு பெயர் கிறிஸ்துவனாக என்னுடைய பரம்பரை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய குடும்பம் இருந்துச்சு. சொல்லப்போனால் நாங்கள் அப்போ வந்து எங்களை வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த ரோமன் கேத்தலிக்கில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும், நின்றுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள். அப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருந்தவன் தான் நான். ஆனால் கர்த்தருக்குள்ளே வர என் மனைவி மிக காரணமாக இருந்தாங்க. 93rd வந்து என்னுடைய திருமணத்திற்கு அப்புறம் நான் சினிமாக்குள்ளே இருந்தேன். எனக்கு வந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் பெரிய ஈடுபாடெல்லாம் ஆத்மார்த்தமாக அப்போ கிடையாது. நான் வீட்டுக்கு வரப்போ என் மனைவி மாமியார் எல்லாம் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, முக்காடு போட்டுட்டு இருப்பாங்க, அல்லேலூயா கத்திக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் யோசிப்பேன், என்ன இவங்களுக்கு பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், ஏன் என்ன போயிட்டுருக்கு, பக்கத்து பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, என்ன அவங்க வீட்டுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா, இல்லை அவங்களாம் சாமி கும்பலையா, என்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு. இப்படி தான் என் வாழ்க்கையை நான் நினைத்து ரொம்ப ஒரு முற்போக்குவாதியான ரொம்ப உலகத்துக்கான தத்துவங்களை எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. 99 வரைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வந்து நல்ல எனக்கு பாக்கெட் மணி வரும், நல்ல பணம் இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 10 ஒரு கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணதாசன் மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னோட வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எல்லா மாணிச்சந்துலேருந்து பான்பராக்கிலேருந்து அத்தனை 420 பீடா வரைக்கும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். என் லைஃப் சிகரெட்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு உலையான செட்டில் என் வாழ்க்கை, ஒரு உலக பிரகாரமான ஒரு அழுக்கான ஒரு வாழ்க்கையில் நான் கடந்தேன். 99 என் முதல் திரைப்படம் கண்ணோடு காண்பதெல்லாம். அதுக்கப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா உசுரே என்ற திரைப்படம் இளையராஜா அவர்கள் இசையில் நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2003 கிங் என்ற திரைப்படம் விக்ரம் ஸ்னேகா வச்சு டைரக்ட் பண்ணேன். அந்த படத்துக்கெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். என்னை வந்து ஒரு அந்த பெஸ்ட்டு ஃபிலிமாலாம் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த படத்தோட விமர்சனங்கள் நல்லா இருந்துச்சு. அந்த படம் பெரிய வெற்றி பெறல. என் வாழ்க்கை முதல் முறையாக என்னுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே இருந்து ஒரு டைரக்டர் ஆகிட்டு தோத்தோன்னு முதல் முறையாக திருப்பியும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலையில் சேர முடியாது. 2003 ஒரு 3 பார்த்தீங்கன்னா மெதுமெதுவாக என்னோடய பேங்க் பேலன்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கையில் பணம் போயிடுச்சுனாலே ஒரு நடுக்கம் வர ஆரம்பிக்கும். பர்ஸ் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாகிடுச்சினாலே எல்லாருக்குமே அந்த பதட்டம் ஆரம்பிக்கும். ஒரு சராசரி மனிதனாக எனக்கு அந்த பயம் ஆரம்பித்தது. என் வாழ்க்கையை நான் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அப்படிலாம் வளர்க்கணும், இப்படிலாம் கூப்பிட்டு போகணும், இப்படிலாம் வரணுன்றப்ப என்னோடய முதல் படமே தோல்வியின் நிலையில் நான் இருந்தப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு இருண்டு போன மாதிரி ஒரு சூழல். இதை காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் மனைவி அடிக்கடி நான் முன்னாடி சர்ச்சுக்கு போவேன் செக்கின் அசம்பிளி, ஆனால் சண்டே சர்வீஸ் கூட பாதியில் வந்துடுவேன். பெரிய ஈடுபாடு இருக்காது உண்மையிலுமே. இதை ஷாக்காக வைத்துக்கிட்டு எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்து படிக்க சொன்னது என்னோடய லைஃப்பில் முதல் முறையாக. சரி, என்ன தான் செஞ்சு தான் பார்ப்போமே, யார் தான் இந்த கிரைஸ்ட்ன்னு தெரிஞ்சுப்போமே. ஆத்மார்த்தமாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்த போது கர்த்தர் என்னை தொட ஆரம்பித்தார். ஹாலலூயா. நான் முதல் முறையாக கர்த்தரை அதிகமாக தெரிந்து கொள்ள ருசிக்க ருசிக்க என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் என்னை விட்டு வெளியே போச்சு. பரிசுத்தமான தேவன்றதுக்கு அது ஒன்று தான் ப்ரூஃப் லைஃப்பில். இப்போ என் கூட இருந்த அத்தனை பேரும் இன்றைக்கும் உலையான சீட்டில் கிடக்கிறாங்க. ஒரு 3 நிறுத்தி பார்ப்பாங்க, முடியாது, திருப்பியும் அந்த பழக்க வழக்கங்களில் விழுந்துருவாங்க. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் மட்டும் குழிக்குள்ளே போகிற வரைக்கும் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஹாலலூயா. என்னோடய வாழ்க்கை மாறியது. ஆனால் உங்ககிட்ட நான் குறிப்பாக சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, நான் அநேக இடங்களுக்கு போய் சாட்சி சொல்கிற காரணம் என்னென்னா, நான் கர்த்தருக்குள்ளே வர நிறைய பாடுகளை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். 2003 2005 வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் மகா உபத்திரவ காலம்னே சொல்லலாம். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஜீசஸ் இஸ் த கிங்னு ஒரு கேப் போட்டு சினிமாக்குள்ளே நான் சுற்றிட்டு இருந்தேன். என்ன பைத்தியக்காரம் மாதிரி பார்ப்பாங்க, ரொம்ப கேலியெல்லாம் சிரிப்பானு, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படிலாம் தெரியறேன்னு வாங்க. இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக நேசித்து நடக்க ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் கண்மூடித்தனமான ஒரு காட்டுத்தனமான காதலையை நான் கர்த்தர் மேல் வைத்திருந்தேன். அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். என்னுடைய பிரபஞ்சத்தின் கடவுள் இவர் தான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நோ டவுட். ஆனாலும்
என் கஷ்ட காலங்களில் நான் முறுமுறுக்கவே இல்லை. அதுதான் நான் செய்ய ஆரம்பித்தேன் லைஃப்பில். ஏன்னா உண்மை தெரிந்த பிறகு நான் கர்த்தரை குறித்து உலகத்தான் மாதிரி புலம்பலாம் ஆரம்பிக்கலை. 2003 அப்படியே போச்சு. 2004 ஆரம்பத்துலலாம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாச்சு. நம்ப மாட்டேங்க, இதே இந்த உள்ளார திருமங்கலம் பங்குக்கிட்ட ஒரு பங்கில் 20 ரூபாய்க்கெலாம் நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். என் லைஃப்பில் அசிங்கமாக இருக்கும். நின்று க்ரௌடுக்குள்ளே எப்படா கேட்குறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வறுமைக்குள் நான் நெருங்க ஆரம்பித்தேன். பேங்க்ல இருந்து எல்லா பணமும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சினிமாவில் முதல் தேதியில் வருமானம், இது வெற்றியாளனுக்கு மட்டும்தான் முதல் வருமானம் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் மாதிரி முதல் தேதியில் வருமானம்லாம் சினிமாவில் வராது. தோல்வி நிலை. எங்கேயா கதை சொல்ல போனால் இவன் தோத்து போன ஒரு டைரக்டர்னு எல்லாம் ஒதுக்கிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் தரமாட்டாங்க. என்னோட லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. 2004 இன்னும் எனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்ன்னு பயம் வந்து சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போங்கப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்றாரு. எங்கே போகிறதுன்னு தெரில, நெருக்கத்துக்கு மேலே நெருக்கம். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என்னோட உடல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறேன். என்னோட சிஸ்டர் என் வீட்டில் எல்லாம் என்ன ப்ராப்ளம் என்னாச்சு, ஏன்னா செக் பண்ணுறதுக்கு கூட ஒரு மெடிக்கல் ஃபீஸ் கொடுக்கறது கூட என்கிட்ட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை நான் போயிட்டு இருக்கிறப்ப என்னோட சிஸ்டர் பணம் கொடுக்குறாங்க, போகிறேன் செக் பண்ணுறேன், ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க. எடுத்துட்டு அந்த டாக்டர் சினிமாவில் வர மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் யாரை கூட்டு வாங்கன்றாங்க. எனக்கு உண்மை புரிய நான் சொன்னேன், சார் நானே என் ஒய்ஃப் சில்ட்ரன் தான் இங்கே இருக்கும், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்றப்ப அந்த டாக்டர் திட்டுறாரு. அப்டமனில் டியூபர்க்ளோசிஸ் வந்து கிட்டத்தட்ட முத்தி போய் நிற்குது, நீ என்னப்பா இப்படி வந்து நிற்கிற, குடலில் வந்து காச நோய் இருக்குது. நான் இப்படி ஒல்லி ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல அந்த வார்த்தைகள்லாம். இப்படி வந்து நிற்கிற 40 நாள் மெடிசன் தரும் பார்ப்போம் பான். ஏன்னா காச நோயை முற்றவிட்டால் அது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து நிற்குன்றதை அன்னைக்கு உணர ஆரம்பிக்கிறேன். இருந்தும் நான் வெளியே வந்து நான் முறுமுறுக்கவே இல்லை. எனக்கு தெரியும் என் மெய் தேவன் என் கூட இருக்காருன்றது எனக்கு தெரியும். நான் கலங்கவே இல்லை. அந்த பைக் எடுத்துகிட்டு நான் பாட்டு அமைதியாக போனேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ அவள் வாங்குறா செய்கிறா போகிறா. இருந்தும் நாங்கள் ரெண்டு பேரும் முழங்கால் படி விடுவோம், என் தேவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் என் பிரச்சனைகளை வந்து நான் வந்து கண்டு மிரளவே இல்லை. உபத்திரவ காலம்ன்றது சாதாரண இல்லை. இந்த பிரச்சனைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி பூந்து எல்லா ஜாமானும் அடிச்சுக்கிட்டு போகுது. வெளியில் எல்லாம் கண்கூடாக நடக்கிறது. இந்த நேரத்தில் நான் கர்த்தருக்குள்ள அதிக தீவிரவாதியாக நான் நடந்து கொண்டிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, காசு பணம் காரு பங்களா இருக்கிறப்ப கர்த்தரை பிடிச்சிக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் நிலைமை மோசமான, அதாவது ரொம்ப கொடுமை, ஊரை சுற்றி கடன், எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் மனரம்யமாக அவரோட கரத்தை பிடிச்சி நீங்கள் நடக்க கற்றுக்கிட்டீங்கன்னா என் தேவன் உயர்த்துவார். இதை நான் உணர்ந்தேன் என் வாழ்க்கையில். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்குது. கடன் மேலே கடன், என் ஒய்ஃபை சார்ந்தவங்கக்கிட்டலாம் கடன் வாங்கி அவளாலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீரியட் நான் நிறையா சில்லற காசெல்லாம் வந்து இந்த லாக்கரில் போட்டு வச்சு ஒரு 6-7 மாதம் அந்த சில்லற காசெல்லாம் எடுத்து நான் வந்து என் குடும்பத்தை நான் நடத்தியிருக்கிறேன். ஒரு கட்டம் என் பிள்ளை காலில் ஸ்கூலுக்கு போகணுன்ற பால் பாக்கெட் வாங்கன்றாங்க, ஒரு 7 ரூபாய் இல்லை பால் பாக்கெட் வாங்க. இதான் என்னுடைய கடைசி நிலை. இந்த நிலையில் இந்த நேரத்தில் நான் கர்த்தருக்குள் அதிகமான அன்பில் இருந்த நேரம் இது. யோசிச்சு பாருங்கள். வேற ஒரு உலகத்தனமான ஒரு வாழ்க்கையாக ஒரு மனிதனாக இருந்திருந்தா, அதாவது விசுவாசத்தில் வந்து வளராமல் இருந்திருந்தா உடனே நம்ம மறுதளிச்சுட்டு பின்னோக்கி போயிருப்போம். ஆனால் கர்த்தருக்குள்ள நான் அதிகமாக நேசித்து நடந்ததுனால ஆவியானவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார். தங்கம் வந்து சேரில் தான் கிடைக்கும். அந்த சேத்துலேருந்து தங்கத்தை எடுத்து அதை கழுவி அதுக்கப்புறம் நெருப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் உருக்கி அது ஜொலிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் கர்த்தர் என்னை பண்ணிட்டு இருக்காருன்றதை எனக்கு உணர்த்துறார். ஹாலலூயா. என் வாழ்க்கை 2005 வரைக்கும் 2006 வரைக்கும் இன்னும் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கடந்து வந்தேன். வீடு காலி பண்ணிட்டு சொல்லாமல் கல்லாமல் போனேன். எங்கள் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பித்தாங்க, நீ எப்போ அலேலுயா கோஷ்டிக்கு போனே, முடிஞ்சு போச்சுடா உன் கதை. இப்படியெல்லாம் வசவுகளும் வார்த்தைகளும் வந்த போதும் என் கர்த்தரோடு நான் மனரம்யமாக நடக்க கற்றுக்கொண்டேன். 2006 நான் போய் கெஞ்சினேன், எனக்கு வெறும் கேமராவும் ஃபிலிமும் கொடுங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன்னு. கொக்கி என்ற திரைப்படம், என் நண்பர் கரண் அவர்கள் தான், ஜி இதை பண்ண முடியுமா ஜி, டிவி சீரியலுக்கு 75,000 ரூபா ஆகுதுன்றாங்க. ஜி எனக்கு வெறும் கேமரா ஃபிலிம் கொடுங்க ஜி, ஒரு படம் பண்ணி காட்டுறேன் நான். தைரியமாக இறங்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சினிமான்னு ஆரம்பித்து அந்த படத்தை நாங்கள் பண்ணோம். அந்த கொக்கி திரைப்படத்தில் தான் என்னோடய பேரில் கூட, அதுக்கு முன்னாடி எனக்கு பேர் வந்து பிரபு தான், அதுக்கப்புறம் தான் சாலமன்ற பெயரை நான் சேர்த்தேன். சினிமாவில் கிறிஸ்துவ பெயர் வச்சுக்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. எனக்கு தெரியும் என் மெய்தேவன் என்னை உயர்த்திக்கிட்டு வராருன்னு. அவர் பேரை வைக்கிறதுக்கு நான் வெக்கப்படவே இல்லை. நான் ரசிக்கப்பட்டது வந்து நீதிமொழிகளை படித்து தான். சாலமன்ற பெயரை சேர்த்து வைத்தேன். முதல் நாள் ஷூட்டிங்கு கீழே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆர்டிஸ்ட் உள்ளார் வரணும், கேமரா லோ ஆங்கிள் வச்சுட்டேன். அதுக்குள்ளே டக்குன்னு ஒருத்தர் ஓடி வந்து தேங்காய் சூடம்லாம் வச்சுட்டு வந்து நிற்கிறார். நான் சார் பூஜை பண்ணிட்டு தான் சார் ஆரம்பிக்கணும்னு கூடாதுன்னே. என் கடத்திற்கு பிடிக்காத உலக சடங்குகள் எனக்கு தேவையில்லை. இதை செஞ்சு தான் இந்த சினிமாவை நான் ஆரம்பிக்கணும்னா நான் பண்ணவே மாட்டேன்னே. அவர் சார் ப்ரொடியூசர் யார் வேணால் கோச்சிக்கிட்டும் போயே அப்படின்னே. அந்த முதல் ஷாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமரா ஞாபகம் பிடிச்சேன்,
கர்த்தருடைய வசனத்தை அதில் வச்சேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்னைக்கு கேமரா ஆன் பண்ணது தான். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பெரிய பெரிய கதவுகளை எனக்கு திறந்து கொடுத்து கொண்டே போயிட்டு இருக்கார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்ற மாதிரி அவரை நேசித்து நான் என் தொழில ஆரம்பித்தேன். 2006 இன்ன வரைக்கும், அதுக்கப்புறம் 2007 லீ பண்ணேன், என் நல்ல ரிவ்யூஸ் லாடம் பண்ணேன். இந்த மைனா திரைப்படம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. நான் வந்து 5 கோடி 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவங்களாம் படம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப யோசிப்பாங்க. வெறும் 1.5 லட்சம் ரூபா தான் அப்போ என்கிட்ட முதலீடே இருந்துச்சு. கர்த்தருடைய 5 அப்பம் 2 மீன் கதை தான் விசுவாசம். கர்த்தர் சொல்றார், நீ போ, கர்த்தரோட பிள்ளைகளால் மட்டும்தாங்க நான் இன்னைக்கு எழுதி வச்சிங்க. வெறுங்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் முழம் போட்டு வரலாம், ஏன்னா அவர் மெய்யான தேவன். நான் 1.5 லட்சம் ரூபா வச்சுட்டு ஒரு பிளானிங் போட்டு ஷலாம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சு இந்த மைனா திரைப்படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்தப்போ பிரதர் எனக்கு வந்து என்னோட டீமை கொண்டு போய் இதை இந்த செகண்ட் சண்டே ப்ரேயரில் நான் நிறுத்தி, என்னோட டீம் விதார்த்தி இமான் எல்லாரும் நிறுத்தி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு செப்டம்பர் 14 வந்து ஷூட்டிங் கிளம்புறேன். நான் பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறார், பிரதர் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஹலலூயா. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். மானிட்டரியாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1.5 லட்சம் ரூபா தான் இருக்குது. என்னோடய யூனிட் மொத்தத்தையும் நான் 3 அனுப்புகிறேன். நான் இங்கேருந்து ஷூட்டிங் கிளம்புறேன். நான் செப்டம்பர் 16 நான் கிளம்பி இங்கேருந்து டோல் உளுந்தூர்பேட்டையை நான் கிராஸ் பண்ணுறேன். டேல டோல்கேட் தாண்டி கொஞ்ச நேரம் போனோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பு, ஒரு பயங்கரமான சத்தம் மட்டும் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ கத்துற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறேன், டிரைவர் பிரேக்கில் ஏறி நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்கான். 8th லெஃப்ட்லேருந்து ஒரு லாரி வந்து ரெகுலராக அந்த உளுந்தூர்பேட்டை ஒரு ஜங்ஷன் இருக்கும், சேலம் ரோடு கட்டாகிற இடத்துல, அப்படி வளைச்சி லெஃப்டில் போகலை, அப்படி நிறுத்திட்டான். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரேக் அடித்து கொண்டு போய் நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன். கரெக்டாக போய் ஒரு ட்ரக்கின் ஷாட் மாதிரி அப்படி போய் கொலைட் ஆகுது அந்த லாரியில். மோதிர தருணத்தில் ஏசப்பான்னு மட்டும்தான் சொன்னேன். ஏசப்பாவோட பாடல் மட்டும்தான் உள்ளார ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியாது. கரகரகரான்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ஹைவேஸில் இந்த ரோட்லேருந்து மீடியம் தாண்டி அந்த ரோட்டில் போய் என் வண்டி விழுது. சைடில் பார்த்துட்டு போனவங்கலாம் போய் ஆம்புலன்ஸ் டோல்கேட்லன்னு சொல்லி வர வச்சிட்டாங்க. நான் முழிச்சு பார்க்குறேன், திரும்பி பார்த்தேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் நல்லா இருந்தாங்க. என்னையே பார்த்தேன், ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லை. என் டிரைவரை பார்த்தேன், அவனுக்கு ஒன்றுமே இல்லை. வண்டியை விட்டு கீழே இறங்கின அவ்வளோ பெரிய வண்டி ஸ்கார்பியோ, 2 கட்டாயிருந்துச்சு, கண்ணாடி மட்டும் உடையவே இல்லை, அதில் இயேசு என்ற நாமம் மட்டும்தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் வெளியே வந்தேன், பின்னாடி என் வண்டிக்கு பின்னாடி ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு எழுதியிருப்பேன். வானத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு திருச்சியில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்ப சொல்லிட்டு இந்த வண்டியை ஸ்டேஷனில் ஒப்படைச்சு இன்சூரன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு டிரைவர் விட்டுட்டு நான் ஷூட்டிங் போனேன். அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஏன்னா எல்லாம் சொன்னாங்க, முதல் நாள் ஷூட்டிங் போகிறப்ப சொந்த நிறுவனம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு அபசகுணமாக எல்லாம் பேசினாங்க. இது விளங்கின மாதிரி தான் தேராது, போகிறப்பே இப்படி ஆகிடுச்சேன். நான் எனக்கு மட்டும் தெரியும் கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறான்னு. அவனோட வேலையை அவன் காட்ட ஆரம்பிக்கிறான், நான் போராட ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாரில் வந்து இந்த படம் நடக்குது. இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மேலேருந்து விழு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஷூட் 3 எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 கிரேன் இண்டஸ்ட்ரியல் கிரேன் வச்சு தொங்க விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 ஃபைட்டர்ஸ் தலையில் நான் கை வச்சு ஜெபிச்சு தான் மேலே அனுப்புவேன் எல்லாரையுமே. 3 ஷூட்டிங் முடிஞ்சு 4th ஒரு லாங் ஷாட், அந்த பஸ்ஸை கொஞ்சம் சாட்சி எடுக்கணுன்றப்ப அந்த கிரேன் இழுத்து அதை ஓவர் வெயிட்டில் இந்த 3 மேலேருந்து கீழே விழுது. எல்லாரும் பார்க்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 3 முன்னாடி அங்கே வேலை செய்கிறப்ப இது நடந்துருந்துச்சு. நான் 150 பேர் அதை சுற்றி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஒருவருக்கும் என் பொருள் எதுக்குமே ஒரு சின்ன ஒரு சேதம் இல்லாமல் காத்தார். ஐயப்பன்ற ஒரு ஃபைட்டர் ஓடி வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் டெய்லி ஜெபிச்சிங்க, ஓ ஜீசஸ் தான் சார் எங்களை காப்பாற்றினார். அவர் வாய் விட்டு அந்த டீமே சொல்லிச்சு ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்களை எனக்கு நடத்தினார். இந்த படத்தை நான் முடிக்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க, சரி ஓகே முடிச்சுட்டேன், என் பார்ட்னர் பயப்படுறான், 1 கோடி 40 லட்சம் ரூபா கடனில் இருந்தேன், எப்படி இதை பண்ண போற. அது வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதவங்களுக்கு ஏற்படுகிற பயம். ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறப்ப நீங்கள் அதை ருசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பயமே வராது. ஹல்லேலூயா. நான் சொன்ன இவ்வளவையும் நேர்த்தியாக செய்த என் கர்த்தர் இந்த ரிலீஸையும் அற்புதமாக செய்யறார். நான் கவலைப்படல, நான் உண்மையாக உழைச்சிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை எப்போது வந்து என்னோட பலத்த கைக்குள்ள அடங்கியிருன்னு சொன்னார், அது மட்டும்தான் செஞ்சேன். அநேக நேரம் நம்மளோட யோசனைகளில் சில வேலை செய்கிறப்ப தான் சில பிரச்சனைகளில் நம்ம மாட்டிக்கிறோம். இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் டப்பிங் எல்லாமே நேர்த்தியாக நான் முடித்தேன். இந்த படத்தை ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு நான் விற்றேன், சேட்டலைட்டுக்கு விற்றேன். விற்றுட்டு இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி வியாபாரம்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் ஜெபித்து விட்டேன். அமைதியாக இருந்தால் 1 கழிச்சு விஜய் டிவிலேருந்து சிஇஓ மகேந்திரன் கூப்பிட்டாரு, உங்கள் படத்தை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய கியூவே இருக்கும் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்க்கு முன்னாடி. அந்த டைம் உத்தமபுத்திரன் நிறைய படங்கள் INR எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படங்கள் வாங்கிக்கணும்னு நிற்கிறப்ப எனக்கு இந்த தொலைபேசி வந்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், சார் நான் தியேட்டர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னா ஒரு தியேட்டர் அன்றைக்கி ப்ரீவியூ தியேட்டர் கிடைக்கல. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் எதுவும் தியேட்டர் கிடைக்கல சார், எங்கே சார் போடுறது அப்படின்னா திருப்பி கூப்பிட்டார்.
ஏஜிஎஸ் கல்பாத்தி ஆகோரம், அவர் இன்னொருத்தர் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ராஜா, மதராச பட்டணம் அவன் இவன் இந்த மாதிரி திரைப்படங்கள், அவர் வீட்டிலே தியேட்டர் இருக்குது, கொஞ்சம் கியூப் கொண்டு வந்து அங்கே போடுறீங்களாண்டார். சரி சார், நான் இங்கே கொண்டு போட்டுருவேன், அவர் வந்து இங்கே பாப்பாரா சார், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ ஒருத்தர் பார்க்க வேண்டிய இடத்துல ரெண்டு ராஜாக்கள் என் திரைப்படத்தை பார்த்தாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது, நான் அவர் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர் ஏஜிஎஸ் அவர்கள், நுழையிறப்ப வெள்ளி டம்ளரில் டீ வச்சு கொடுத்தாங்க எனக்கு. கர்த்தருடைய பிள்ளையாக நாம் இருக்கும்போது நம்மளுடைய வியாபாரம் வெள்ளி டம்ளர்லேருந்து ஆரம்பிக்கும். நான் வியந்து ரசித்தேன், என் தேவனுக்கு நன்றி சொன்னேன். கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உலக மனுஷங்க மாதிரி ஒரு லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஏதோ பேசியெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் இஸ் பிளெஸிங்ஸ். அவ்வளோதான், இதை நான் உணர ஆரம்பித்தேன். உள்ளார அழைச்சிட்டு போனாங்க, அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க, பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சனிக்கிழமை இதை பார்க்குறாங்க. மண்டே என்னை கூப்பிட்டாங்க, உங்கள் மைனா திரைப்படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. ஹலலூயா. சினிமாவில் இருந்தால்தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னன்னு. எந்த அழைச்சலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை நான் எடுத்தேன், கர்த்தர் அதை அழகாக மார்க்கெட்டை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த படத்தோட விளம்பரம் வந்துச்சு முத நாள் மைனான் போட்டு, இந்த சைடு ரெஜெயின் மூவிஸ், இந்த சைடு ஏஜிஎஸ். சினிமா மொழியில் சொல்லணும்னா நிறைய பேருக்கு காதில் புகை வந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு மிராக்கல் தான் நான் சொல்லுவேன், நான் சான்ஸே கிடையாதுப்பா, எப்படிப்பா இது நடந்துச்சுன்னா. இன்னும் அவங்க கேம்பஸ்லேயே நான் நிறைய வார்த்தைகள் கேட்டிருக்கேன், இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல சார். என் தேவன் செய்வார். தேவனோடு நான் ஐக்கியமாய் உண்மையாய் நான் உழைக்கும் போது கர்த்தர் என்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த படத்தை வாங்கினாங்க, நம்ப மாட்டீங்க, அடுத்தது ஆடியோ ரிலீஸ் இருக்கு, அடுத்த ரிலீஸ் இருக்கு, நான் எந்த பதட்டமும் ஆயிக்கல, என கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் அந்த வருடம் எனக்கு வாக்குத்தம், என்ன ஆண்டவரே ரெண்டு கம்பெனி எனக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவர்ன்றப்ப அந்த வருடத்தோட வாக்குத்தட்டம் ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன்னு சொல்லியிருந்தார். அவர் பொய் உரையாத தேவன். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து பேசினார். அவர்லாம் சாதாரணமா வரமாட்டார், கமல் சார் வராரு. படம் பார்த்துட்டு அரை மணி நேரம் தோல் மேலே கை போட்டு பேசிட்டு, இந்த படத்தோட 100வது நாள் அன்னைக்கு வந்து நான் திரும்பி பேசுவேன்ட்டு போனார். ஹலலூயா. ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எனக்கு கட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோடு வெளியே போகிறேன்னு சொன்னார். அந்த சமயம் எந்திரன் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஹலலூயா. நான் தோல்வியில் கடைக்கோடியில் எங்கேயோ காணாமல் போய் கடந்தேன். ஒரு பிரபுவாக கர்த்தரை நான் பிடித்து நடக்க ஆரம்பித்த போது, என் தேவனோடு நான் பிரபு சலமானாக நடக்கும்போது என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இது உண்மை. இன்னைக்கு என்னை உயர்த்தின கர்த்தர் கண்டிப்பாக அவரை ருசித்து நீங்கள் அவரோட பயணிக்கும்போது உங்களையும் உயர்த்துவார். என் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2010 முதல் ஜனவரி மாதமே எனக்கு ஆனந்த விகடன் சிறந்த இயக்குநராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. சென்னையில் நடந்த 124 நாடுகள் பங்கேற்ற 8th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் என்னை பெஸ்ட் டைரக்டராக செலக்ட் பண்ணாங்க. அந்த வருஷம் நடந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டில் சவுத் இந்தியாவில் பெஸ்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மைனாவுக்கு கொடுத்தாங்க. என்னோட படத்தில் நடித்த ஒரு நடிகர் தம்பிராமையாவுக்கு தேசிய விருது கிடச்சிச்சு. நார்வே கூப்பிட்டு போயிட்டு இந்த படத்தை பெஸ்ட் ஃபிலிம் செலக்ட் பண்ணாங்க. துபாயில் வந்து இந்தியாவிலேருந்து 2 அஃபிஷியல் செலெக்ஷனில் 1 மைனா போச்சு. என் தேவன் உயர்த்த ஆரம்பிச்சார்னா அதுக்கு அளவே இல்லை. போதும் போதுன்ற அளவுக்கு நான் பயணங்கள், என்னோடய வெற்றி பயணங்களை திறந்துக்கிட்டே போனார். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த குமிக்கி இந்த திரைப்படம் வந்து சிவாஜியோட பேரை நான் அறிமுகப்படுத்துகிறேன், பிரபு சாரோட சன்னு. இந்த படம் 60 நாள் எலிஃபண்ட்டை வச்சு நான் எடுத்திருக்கேன். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10,000 கிலோ மிருகம், 10 டன் அனிமலை தூக்கிட்டு டெய்லி நான் ஷூட்டிங்க்கு போகிற வரேன்னா வெளியில் இதை கதையாக கேட்குறவங்களே பயப்படுறாங்க, எப்படி பாஸ் இதெல்லாம் நீங்கள் கதையாக யோசிக்கிறேன்னு. நான் யோசிக்கலை, கர்த்தருடைய பலம் யானை பலத்தோட பெருசு. அவர் எங்கூட இருக்கும் பட்சத்தில் எனக்கு இது ஒரு ரொம்ப பூனை கதை மாதிரி தான் தெரிஞ்சு இந்த படத்தை நான் எடுத்து முடித்தேன். இந்த படத்தை நம்ப மாட்டீங்க, கடைசி 7 நாள் முல்லை பெரியார் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நான் கேரளாவுக்கு அந்த எலிஃபண்ட் அனுப்பணும், நான் காலைல செட்டுக்கு வந்து நிற்கிறேன், அங்கேருந்து பாகன் ஓடி வந்து சார் அப்படின்னாரு. என்னன்னு சார் குறைச்சி ப்ராப்ளம்னாரு. என்ன என்ன சார், யானைக்கு வந்து மதப்பாடு ஆரம்பிச்சிருச்சுன்னாரு. இந்த கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் ஒரு கிளாண்ட் ஓப்பன் ஆகி மதநீர் வடி ஆரம்பிக்குது, மதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கூப்பிட்டு வந்த யானைக்கு 150 பேர் அங்கே நிற்கிறாங்க, அவன் பயப்படுறான் யானைப்பாகன். சார் க்ரௌடை பார்த்தா காலையிலேருந்து ஒன்றுமே கேட்கல. நேற்று என்னை நான் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறப்ப ஆத்தாங்கரையில் வந்து மண்டையிலேருந்து என்னை தள்ளி விட்டுருச்சு, தூக்கி விட்டுருச்சு சேரன்றான். இப்படி ஒரு டென்ஷனான ஒரு விஷயத்தை எங்கே சொல்கிறான், நான் பதறவே இல்லை. ஏன்னா நான் வந்து கர்த்தரோட பிள்ளையாக இருக்கும்போது யானைக்கெல்லாம் நான் பார்த்து பயப்பட மாட்டேன். நான் ஒன்றுமே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தயவுசெய்து ஷூட்டிங் முடியும், இன்னும் 7 நாள் தான் இருக்குது, யாருக்கிட்டையும் இதை சம்மந்தமாக பேசிக்காதன்ட்டு தும்பிக்கை மேலே நான் என்னோடய கையை வச்சு கர்த்தர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இந்த யானையை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இது ஒரு பூனையை மாற்றி என் கையில் கொடுத்துருங்க, அவ்வளோதான். 7 நாள் இல்லைங்க, 10 நாள் இந்த ஷூட்டிங்கை முடித்து நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சேன். யாருக்குமே தெரியாது, அவனுக்கே ஆச்சரியம் இந்த மதம் எப்படி நின்றுச்சின்னு. கர்த்தர் செய்வார். யானை இல்லை, டைனோசர் மாதிரி பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பாக கர்த்தர் வந்து அதெல்லாம் லேசான காரியம். நேற்று வரைக்கும் அந்த சாமி இந்த சாமி கந்த சாமி மாதிரி தான் நான் இயேசு சாமியும் நான் நினச்சி என்னோடய வாழ்க்கை இருந்துச்சு. கர்த்தருக்குள்ளே எப்போ வந்தனோ
இயேசு மட்டும்தான் சாமின்னு நான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டேன். நேற்று 7 ரூபாய் பால் பாக்கெட்டு கஷ்டப்பட்டிருந்த இந்த பிரபு சாலமனோட பிரபுவோட வாழ்க்கை பிரபு சாலமாக மாறி என்னோட அடுத்த படத்தோட வியாபாரம் 20 கோடி ரூபாய். எந்த 20th century ஃபாக்ஸ்லலாம் நான் டைட்டானிக் பார்த்துட்டு இங்கெல்லாம் படம் பண்ண முடியுமான்னு நினச்சேன். என்னுடைய மைனா திரைப்படத்தை ஹிந்தியில் ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க, கும்கி முடிச்சுட்டு நான் அதை போய் டைரக்ட் பண்ண போகிறேன். 7 தோல்விகளுக்கு முடிச்சுட்டு 7 தோல்விகளில் கஷ்டமாய் ஒரு கொடுமையான வாழ்க்கையில் கடந்த என்னை நான் கர்த்தரை தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய உயர்வு, நான் சொல்கிறேன், உலகத்தான் வந்து நாள் கணக்கு ஜாதகம் பார்த்து நேர கணக்கில் 7 வருஷம் 5 வருஷம் லிமிட் வச்சுருவாங்க. கர்த்தருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா குழிக்குள்ளே போகிற வரைக்கும் நிலையான ஆசீர்வாதம் தான். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜாலி அப்ரஹாம் அவர்களுக்கு நன்றி கூறி உடைய பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதர பிரபு சாலமன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய நம்முடைய வருகை தந்திருக்கும் ஏமே ஜேக்கப் அருமையான திரு ராபின் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எம்ஏ ஜேக்கப் அவர்களின் மகன் திரு ராபின் அவர்கள் இயக்குனர் திரு பிரபு சாலமன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்வார்கள்.